Gavadi. இது வரைக்கும் நான் எந்த பொட்டச்சுக்கிட்டி உதவி கேட்டதில்ல. உங்ககிட்ட தான் முத முதல்ல கேட்க போறேன். என்ன, நீதான முதல்ல வந்தவ? எந்த நிலத்தை அந்த பினாங்காரி பட்டா போட்டாலோ அதுலயே அவளை புதைக்க போறேன். அதனால இங்கே ஒரு குழிய வெட்டு. குழந்தைய தூக்கிட்டு சொல்லாம கொள்ளாம ஓடின மாதிரி இப்போ ஓடிடாத. பட்டா போட்டாளமே பட்டா, அந்த பினாங்காரிக்கு அவளுக்கே பட்டா கிடையாது. பொறம் போக்கு நாய். கொலை செஞ்சேன்னு அர்த்தம் ஆயிடும். இதுக்கு முந்தி உங்க கூட பொடைச்சது புள்ள பெத்துக்கிட்டது எல்லாம் அவசரத்தனம் ஆயிடும். எப்போ இதுல முடிச்சு போட்டுட்டு உங்களுக்கு முந்தானே விரிச்சதும் அப்பவே என் மனசுல நீங்க தாலி கட்டிட்டீங்க. இந்த மஞ்சள் துண்டு உங்க கையால எடுத்துக்கிட்டீங்கல்ல, அது போதும் எனக்கு, அது போதும். உங்களுக்கு இதே போதுங்க. இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டுதான் நீங்க மனசுல நினைச்சுக்கலாம். ஆனா ஊரை பொறுத்த வரைக்கும் இவருக்கு நீங்க வப்பாட்டியை தவிர பொண்டாட்டி ஆக முடியாது. 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணணும்னு சொல்லுவாங்க. நீ இவங்களை கல்யாணம் பண்றதுக்காக அவங்களை 2 கொலையே பண்ண வச்சிட்ட. எதிர்காலத்துல இந்த குழந்தை
எங்க அப்பா பேர் பரமேஸ்வரன் சொல்லணுமே தவிர எங்க அம்மா வச்சிருந்தோம் பேர் பரமேஸ்வரன் சொல்லக்கூடாது. இந்த ஒரு காரணத்துக்காகவாவது இந்த பிஞ்சு உள்ளத்தை நோக்கடிக்காம நீங்க தாலி கட்டிக்கிட்டு தான். அம்மா எனக்கு அப்பா வேணும். அவள் செய்த குற்றம் நிரூபிக்கப்படலாம், அவளுக்கு தூக்கு தண்டனையோ ஆயுள் தண்டனையோ கிடைக்கலாம் அல்லது விடுதலையும் ஆகலாம். அவளை வழி அனுப்ப செல்லும் அவன் அவளுக்காக காத்திருப்பான். இயற்கை ஒவ்வொரு உயிரிலும் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்து கொள்ளவே அதற்கு ஒரு துணையை படைத்திருக்கிறது என்பதற்கு பரமேஸ்வரன் போன்றவர்களின் வாழ்க்கைதான் உதாரணம். இந்த முரடனின் வாழ்க்கை சீராக அமைய பார்வதி போன்ற அன்புள்ளங்கள் இல்லை என்றால் இது போன்ற பரமேஸ்வரர்களின் கதி என்னவாகும்? இறைவன் அன்பு வடிவானவன். அன்புள்ளம் கொண்டவர்கள் இறைவனுக்கு உதாரணம். மனித இனத்தில் பெண்கள் அன்பே உருவானவர்கள். அவர்கள் வாழ்க வளர்க.